ஓம் சக்தி. சென்னை மாவட்டம் திருவள்ளிக்கேணி. திருவள்ளிக்கேணியை சார்ந்த பிந்து சுரேஷ் தம்பதிகள் திருமணமாகி 2 ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து பௌர்ணமி அன்று பச்சை பயிர் பிரசாதம் தான் வாங்கி சாப்பிட்டாங்க. வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சு நம்ம ஆலயத்தில் வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டாங்க. இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் சுக பிரசவத்தை ஈரெடுத்து கொடுக்கும் நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க. ஓம் சக்தி பராசக்தி. அம்மாவை பற்றி நீங்கள் என்ன பண்ண நினைக்கிறீங்க? 2 ஆண்டுகளுக்கு பிறகு அம்மா உடனே கருவை தக்க வச்சுருக்காங்க. உங்கள் மனசை காயப்படுத்த எவ்வளோ காயங்கள் அடைஞ்சிருப்பீங்க. வந்த முதல் மாதமே கரு தக்க வச்சுருக்காங்க. அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்குது? எப்படி அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு மக்கள்கிட்ட சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து நான் இவரோட வீடியோஸ் வந்து நான் நிறைய பார்த்தேன். ஸோ அதை பார்த்தவொடனே சரி நம்மளும் வரலாம், நம்பிக்கையோடு வரலாம் அப்படின்ட்டு சரி ஃபஸ்ட்டு டைம் வந்து பௌர்ணமி அப்போ வந்து பார்த்தேன். அப்போ வந்து சாமிக்கிட்ட வந்து காலில் பச்சை பயிர் சாப்பிட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமாவாசை அப்போது கும்பப்படையில் வந்து நம்ம சாப்பிட்டா கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து உண்டாகுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணோம், சரி அமாவாசை அப்போது நம்ம வந்து இப்போ வந்தே ஆகணும் அப்படின்ட்டு சரி அப்போ வந்து நாங்கள் கும்பப்படையில் சாப்பிட்டு போன அடுத்த இதுவே எங்களுக்கு வந்து அம்மன் வந்து எனக்கு வந்து அருளால் எங்களுக்கு வந்து கருவு உண்டாக்கின்னு இருக்காரு எங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் வந்து இதை வந்து எப்படி நிறைய இடத்துல நாங்கள் வந்து ரொம்ப ஃபேஸ் பண்ணோம், ஆனால் எனக்கு வந்து இதோ இந்த சக்தி எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ரொம்ப நம்பிக்கையோடு நான் வந்தேன். அதுக்கு லேட் மேரேஜ் ஆச்சு, ரொம்ப நம்பிக்கையோடு வந்தேன். அதே மாதிரி எனக்கு வந்து நல்லது நடந்தது. அது எனக்கு நடந்த காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மன் அருளால் தான். ரொம்ப ரொம்ப லைன் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 6 மணி நேரம் மேலே ஆச்சு நாங்கள் அமாவாசை அப்போ லைன் நின்றுட்டு வந்தது. ஆனால் நான் எதிர்பார்க்கலை, சரி இவ்வளோ லைன் இருக்கோன்றதை நாங்கள் ஃபஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் தான் நாங்களே உணர்ந்தோம். சரி பரவாயில்ல இருந்து நாங்கள் அதை வந்து சாப்பிட்டு கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு ரொம்ப ஒரு நம்பிக்கை எனக்குள்ளேயே வந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. நம்பிக்கையோடு வந்தீங்க, வந்தது போலவே அம்மா உங்களை கருவை தக்க வச்சுருக்காங்க. வரைக்கும் மறக்க முடியாத சந்தோஷத்தை அம்மா ஈடெடுத்து கொடுத்துருக்காங்க. ஓம் சக்தி. ஓம் சக்தி பராசக்தி.